பத்தாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் புத்தகத்திலே இயல் இரண்டை பார்க்கப் போகிறோம். இந்த இயலினுடைய தலைப்பு என்னவென்றால் உயிரின் ஓசை. இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொன்னாக்கா, சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை, இதையெல்லாம் இந்த பாடத்தில் இருக்குது. மற்றும் இந்த இயலில் என்னென்ன பாடம் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னாக்கா, கேட்கிறதா என் குரல், காற்றே வா, முல்லைப்பாட்டு, புயலிலே ஒரு தோணி அப்படின்ற பாடங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தொகைநிலை தொடர்கள் அப்படின்ற இலக்கத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். மேலும் தொடர்ந்து இந்த பாடத்தை கவனிங்க. முதல்ல நுழையும் முன் பாருங்கள், சொன்னாக்கா, உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை. நம்ம எல்லாம் பார்க்குறோம், உணவு உடை உறைவிடம் இவை மூன்றுமே வந்து அடிப்படை தேவைகள் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். ஆனால் இங்கே உயிரின வாழ்வின் அடிப்படை இயற்கை, அதுலேயும் முக்கியமாக இந்த காற்று அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாக்கா, உயிரின வாழ்வின் அடிப்படை, இதெல்லாம் அடிப்படை தேவைகள். உணவு உடை உறைவிடம் என்பது அடிப்படை தேவைகள். ஆனால் உயிர் வாழ்வதற்கு அடிப்படையே என்னவென்றால் காற்று. உயிர் வாழ்வதற்கு அடிப்படையே காற்று தான். இந்த காற்று இல்லை என்றால் உயிர்கள் இல்லை. உயிர்கள் இருக்கணும்னு சொன்னாக்கா காற்று இருக்கணும். மற்றபடி உணவு உடை உறைவிடம் இதெல்லாம் இல்லாமல் கூட நம்ம உயிர் வாழலாம். ஆனால் இந்த காற்று இல்லை என்றால் நாம் மாணவர்களே உயிர் வாழ முடியாது. எனவே இந்த காற்றினுடைய அவசியம், தேவைகள், அதனுடைய ஆற்றல்கள் எல்லாத்தையும் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நுழையமுன்னு பாருங்கள், நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே. மூச்சுக்கு காற்று, தாகத்திற்கு நீர், உறைவதற்கு நிலம், ஒலிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை. இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது. காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது. மெல்ல தொட்டு சென்றால் தென்றல், தூக்கிச் சென்றால் புயல். உயிரை உள்ளிருத்தும் காற்று பேசினால் நம் உயிரை உள்ளுக்குள்ளே பத்திரமாக பாதுகாக்கக்கூடிய அந்த காற்றானது ஒரு உருவம் கொண்டு பேசினால் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் பார்ப்போம். கீழே வாருங்கள். மனிதா அழைப்பது கேட்கிறதா? அழைப்பது யார்? இந்த காற்று. இதில் இந்த பாடத்தில் நம்ம நிறைய தலைப்புகளை பார்க்க போகிறோம். வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு இந்த காற்றுன்றதை நம்ம பார்க்குறோம். அது ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லிட்டேன். மனிதர்கள் உயிர் வாழ்வது எதனால் என்றால் இந்த காற்று இருப்பதால் தான். இந்த காற்றினால் தான் மனிதர்கள் உயிர் வாழ்கிறார்கள். மனிதர்கள் மட்டும், எல்லா உயிர்களும். காற்றின் இயக்கம், இந்த காற்றானது எல்லா உயிர்களையும் இயக்கக்கூடிய ஒரு வலிமை வாய்ந்தது. நாம் சொல்லி பார்க்குறோம், இன்றைக்கி உயிரே சென்றால் காற்றில்லாத சில வெற்றிடமெல்லாம் இருக்குது. அந்த காற்றில்லாத வெற்றிடம்லாம் பார்த்தோம்னா நம்ம எந்த ஒரு இயக்கமே இருக்க முடியாது, எதுவுமே இயங்காது. அப்படிப்பட்ட ஒரு எல்லோரும் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். எனவேதான் இந்த உயிர்கள் இயங்குவதற்கு இந்த காற்றானது அடிப்படை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க, காற்றின் இயக்கம். அடுத்து வீசுகின்ற திசைகளை வைத்து வழங்கும் பெயர்கள். இந்த காற்றானது பல்வேறு திசைகளை, 4 திசைகளிலிருந்தும் வீசுகின்றது. இந்த வீசுகின்ற திசையை வைத்து பல்வேறு பெயர்களை இந்த காற்றை சொல்கிறாங்க. அதுன்னு சொன்னாக்கா அதையும் பார்க்குறோம் இந்த இயலில். அடுத்து இலக்கியங்களில் புழப்படும் காற்று. நம்ம சங்க இலக்கியங்கள் பார்க்குறோம்,
எட்டு தொகை, பத்து பாட்டு, பதினெண் கீழ்கணக்கு, பதினெண் மேற்கணக்கு இதெல்லாம் பார்க்குறோம். சங்க இலக்கியங்கள், இந்த இலக்கியங்கள்லாம் பல்வேறு இலக்கியங்களில் இந்த காற்றை ஆசிரியர்கள் புகழ்ந்து கூறுகிறார்கள். அந்த செய்தியெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் நம்ம பார்க்குறோம். கேட்கிறதா என்ற குரல், என் குரல் என்ற பாடத்தில் பார்க்குறோம். அடுத்து காற்றின் பயன்கள், அவற்றின் ஆற்றல், அதையெல்லாம் இந்த பாடத்திலே பார்க்கிறோம். காற்று மாசடைதல், அதனால் ஏற்படும் தீமைகள், இதை குறித்தும் இந்த பாடத்திலே நாம் பார்க்கிறோம். காற்றினுடைய பயன்கள், அதனுடைய மாசடைதல், அதனால் ஏற்படும் தீமைகள், அதையெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் பார்க்குறோம். அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, காற்றை மாசுபடுத்துதான் நாம் அதனுடைய தீமையால் ஏற்படுகின்ற விளைவுகள், அந்த காற்று மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளையும் சொல்கிறாங்க. அதே போல் இதுக்கு ஒரு வழி இருக்குது, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்குது என்பதையும் இந்த பாடத்தில் சொல்கிறாங்க. மரங்களை வளர்ப்பதால் இந்த தூய்மையை எவ்வாறு பாதுகாக்கலாம், மரங்களை வளர்ப்பதால் இந்த தூய்மையை, காற்றினுடைய தூய்மையை எவ்வாறு நாம் பாதுகாக்கலாம் என்பதையெல்லாம் இந்த பாடத்தில் நம்ம கேட்கிறதா என் குரல் என்ற பாடத்தின் மூலமாக அன்புள்ள மாணவர்களே பார்க்க இருக்கின்றோம். அடுத்து இந்த ஒவ்வொரு தலைப்புலையும் நான் சில முக்கியமான விஷயத்தை மட்டும், செய்திகளை மட்டும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். மாணவர்கள் பாடப்புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதை என் கூடவே படித்து கொண்டு கவனித்து வருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். முதல் தலைப்பில் பார்த்தீங்கன்னா, உயிராக நான், உயிராக நான். இந்த தலைப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, உலக உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிப்பது என் இயக்கம்தான். உலக உயிர்களின் இயக்கத்தை தீர்மானிப்பது, இந்த உலகம் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே என்னால் தான் என்ற செய்தியை இந்த காற்றானது கூறுகிறது. அடுத்து பாருங்கள், மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். இது வந்து திருமூலர் சொல்கிறார். காற்று இவ்வாறு பல நன்மைகளை செய்வதால், எல்லா உயிர்களின் இயக்கத்திற்கும் இந்த காற்றானது இருப்பதால் தான் என்ன சொல்கிறார் திருமூலர் சொல்கிறார், மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். சரியா? இன்றைக்கி பாரு, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த சூழலில் கொரோனா வந்து நம்மளை நிறையமாக தாக்குது, சூழல்கள் மாறி இருக்குது. இந்த சமயத்தில் ஆசிரியர்கள், நம்ம எல்லாருமே பாடம் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆன்லைனில், இந்த சூழலில் மருத்துவர்கள் நமக்கு விடுக்கின்ற செய்தி என்னவாக இருக்குன்னா, அதிகமாக மூச்சு பயிற்சி செய்யுங்க என்பது தான் மருத்துவர்கள் விடுக்கும் ஒரு அழைப்பார். சுவச குடிநீர் குடிங்க, மூச்சு பயிற்சி அதிகமாக செய்யுங்க என்று தான் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த செய்தி சொல்கிறாங்க, மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும். இதை தான் பிற்கால அவையார் கூட என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா, வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில், வாயுனா காற்றினுடைய மறுபெயர் தான் வாயு. அப்போது வாயு வழக்கம் காற்றினுடைய மூச்சு பயிற்சி அறிந்து செறிந்தடங்கில், நம்ம அந்த மூச்சு பயிற்சி தெரிஞ்சு இருந்தோம்னா என்ன சொல்கிறாங்க, ஆயுள் பெருக்கம் உண்டாகும், நம்முடைய ஆயுள் வந்து அதிகரிக்கும் என்று பிற்காலாவியார் சொல்கிறாரு. இப்படி இந்த காற்றினுடைய நன்மைகளை இந்த உயிர்களுக்கு ஒரு துணையாக இருப்பது இந்த காற்று என்பதை இந்த தலைப்பில் இருக்கின்ற செய்தி, இதையெல்லாம் மாணவர்கள் படித்துக்கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், பல பெயர்களில் நான் இங்கே பாருங்கள், நமக்கு எல்லாருக்குமே செல்ல பெயர்கள் இருக்குது. சில ஒரு நிறைய பேர் நம்ம சொல்கிறோம், ஒரு செல்ல பேர் எதனா வச்சு கூப்பிடுறோம், அடைமொழி பெயர் அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்கிறோம், கூப்பிடுகிறோம். அதே போல் தான் காற்றுக்கும் சில பெயர்கள் உண்டு. என்ன சொல்கிறோன்னா, காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி. காற்று, வலி, தென்றல், புயல், சூறாவளி என்ற செல்ல பெயர்களும் இருக்குது. அதே போல் இந்த காற்றானது பருவநிலையால்
பருவநிலை மாற்றம். உதாரணமாக சொல்கிறோம் இல்லையா, மழைக்காலம் கோடைக்காலம் என்று பருவநிலை மாற்றம் சொல்கிறோம் இல்லையா, அதே போல் இந்த பருவநிலைகளுக்கு ஏற்றவாறு காற்றினை பல்வேறு பெயர்களால் நம்முடைய தமிழர்கள் அழைத்தார்கள். அதுனால் என்னென்ன பெயர்கள் பாருங்கள், தென்றல், பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, புயல் காற்று என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கிறார்கள். பல்வேறு பெயர்களால் இந்த காற்றானதை அழைக்கிறார்கள். இவற்றையெல்லாம் இந்த செய்தியை இந்த தலைப்பில் நம்ம படிச்சுக்கணும். பல பெயர்களில் நான் இந்த தலைப்பில் இந்த செய்திகளெலாம் மாணவர்கள் படித்துக்கொள்ளுங்கள்.